Of course, Vijay sir birthday celebrate பண்ணது. பிகில் பண்ணும்போது விஜய் சார் அதுவும் நம்மளோட ஃபேவரட் ஆக்டர். ஹீ பிகேம் மோர் ஃபேவரட் பிகாஸ் நான் அவரோட ஒர்க் பண்ண ஜேர்னி அந்த மாதிரி ஒன்று எனக்கு ஒன்றும் அவர் மேலே ஒன்றும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தது. மை பர்த்டே மூமெண்ட் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் மெமரபிள் ஒன். அக்னி சிறகியோட ஷூட் பண்ண ஜேர்னி லைக் தட் ஷூட் இட் செல்ஃப் வாஸ் வெரி வெரி மெமரபிள். அண்ட் லாஸ்ட் ஒன் வாஸ் நயன் மேம் கிவிங் மீ அ வாட்ச் ஃபார் மை பர்த்டே. ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு ஐ வாண்டட் ஹவ் டு பி தேர், ஆனால் அவங்களுக்கு வேறு வேலையில் பிஸியாக இருந்தாங்க. ஸோ ஐ மிஸ்ட் ஹர் ஆன் மை பர்த்டே. ஆனால் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு வெர்சாச்சி வாட்சோட வந்து கிஃப்ட் பண்ணது வாஸ் லைக் ஓகே, ஷீஸ் த பெஸ்ட் அப்படின்னு. தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் விஜய் சாரோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணது. பிகில் பண்ணும்போது விஜய் சார் அதுவும் நம்மளோட ஃபேவரட் ஆக்டர். ஹீ பிகேம் மோர் ஃபேவரட் பிகாஸ் நான் அவரோட ஒர்க் பண்ண ஜேர்னி அந்த மாதிரி ஒன்று எனக்கு ஒன்றும் அவர் மேலே ஒன்றும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தது. மை பர்த்டே மூமெண்ட் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் மெமரபிள் ஒன். அக்னி சிறகியோட ஷூட் பண்ண ஜேர்னி லைக் தட் ஷூட் இட் செல்ஃப் வாஸ் வெரி வெரி மெமரபிள். அண்ட் லாஸ்ட் ஒன் வாஸ் நயன் மேம் கிவிங் மீ அ வாட்ச் ஃபார் மை பர்த்டே. ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு என் பர்த்டே அன்னைக்கு ஐ வாண்டட் ஹவ் டு பி தேர், ஆனால் அவங்களுக்கு வேறு வேலையில் பிஸியாக இருந்தாங்க. ஸோ